அஞ்சல் வாத்தி யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஜிடிஎஸ் டு பி எக்ஸாம் ஒரு போஸ்ட்மென்ட் டு பி எக்ஸாம் கூட போர்ஷன்ல ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா, ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் 2012 என்ன சொல்லியிருக்கேன். ஐடி மாடல் ப்ராஜெக்ட் வந்தோடனே உங்களுக்கு 2012 யாபகம் வந்துடணும், நவம்பர் மாசம் யாபகம் வந்துடணும். மொத்தம் 8 செக்மெண்ட் இருக்கு இதுல, மொத்தம் 8 செக்மெண்ட் நம்ம இதுல பாத்திருக்கோம். நம்ம 2 செக்மெண்ட் முடிச்சிட்டோம், இந்த 8ல நம்ம 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம், மீதி என்ன ஒரு 6 செக்மெண்ட் இருக்கு. ஓகேவா? சோ இன்னைக்கு பார்க்க போறது என்ன செக்மெண்ட் பாத்தீங்கன்னா, 3வது செக்மெண்ட் பார்க்க போறோம். டிசிஎஃப், டிசிஎஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி, டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி, இதைதான் வந்து நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? அப்ப டிசிஎஃப் பாக்குறதுக்கு முன்னாடி முதல் ரெண்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சிஎம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். ரெண்டாவது ப்ராஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன, நெட்ஒர்க் இன்டகிரேட்டர். அதாவது இதுல நம்ம எம்ப்ளாயிஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம், ஏதாவது இது மாதிரி ஒரு புது ப்ராஜெக்ட் கொண்டு வர போறோம், இப்ப எல்லாத்தையுமே ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நடத்துறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மென்டலா அவங்க வந்து ரெடி பண்ணிருப்பாங்க. ப்ரிப்பேரிங் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ், தென் கெப்பாசிட்டி பில்டிங் பிளான், இது ரெண்டையும் நம்ம எதுல பண்ணிட்டோமா, சிஎம் ப்ராஜெக்ட் பண்ணிட்டோம். இந்த சிஎம் நமக்கு யார் பண்ணி கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா டிசிஎஸ் பண்ணி கொடுத்தாங்க, மெசர்ஸ் டிசிஎஸ் பண்ணி கொடுத்தாங்க. அடுத்து ரெண்டாவது நெட்ஒர்க், சோ அவங்கள ஒர்க் ஃபோர்ஸ் தயார் பண்ணதுக்கு அப்புறம் ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி பாத்தீங்களா, அதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம், எல்லாத்தையும் நெட்ஒர்க்ல கனெக்ட் பண்ணிருக்கோம், வேன்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். இதை நமக்கு செஞ்சு கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சிஃபி, சிஃபி பண்ணி கொடுத்தாங்க. இப்ப எல்லா ப்ரோசஸும் நெட்ஒர்க்ல கனெக்ட் பண்ணிட்டோம். இப்ப மூணாவது நம்ம பண்ண போறதா டிசிஎம். இப்ப நம்ம முதல் எம்ப்ளாயிஸ் ரெடி, நெட்ஒர்க் ரெடி. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வேலை பார்க்கறது எல்லாமே, இப்ப முன்னாடி வந்து நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவல் சர்வரா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள், மதுரையில ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒருத்தாங்க வேலை பார்த்தாங்கன்னா அது அங்க உள்ள கம்ப்யூட்டர்ல தான் சேவ் ஆயிருக்கும். ஈவன் மதுரையில இருந்து மதுரையிலே பாத்தீங்கன்னா நிறைய வரும். மதுரையில எக்ஸாம்பிள், மதுரையில போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்குன்னு வச்சிருந்தா ஒரு ஒரு ஹெச்ஓல அவங்களோட அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, அங்க ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னா அந்த ஹெச்ஓ கீழே ஒரு எஸ்ஓல இருந்து கூட அந்த டேட்டாவை பார்க்க முடியாது. அந்த மாதிரி இண்டிவிஜுவல் சர்வரா தான் இருக்கும். அப்ப அவங்கவுங்க வேலை பார்க்கறது அவங்க ஆபீஸ்ல ஸ்டோர் பண்ணிருப்போம். அத மாதிரி இல்லாம இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆன்லைன் பண்ணிட்டோம். கன்னியாகுமரியில ஒருத்தர் அக்கௌண்ட் வச்சிருந்தா கூட அவர் காஷ்மீர்ல போய் அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் பார்க்கணும், அங்க டிரான்சாக்ஷன் பண்ணணும், பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டியை தான் நம்ம இதுல கொடுக்க போறோம். அப்ப இது அவ்வளவுக்கு என்ன இருக்கும், காமனா ஒரு டேட்டா சென்டர் இருக்கணும், அதாவது ஒரு சர்வர் இருக்கணும். அந்த சர்வர்ல தான் இவங்க எங்க வேலை பார்த்தாலும் அங்க போய் சேரணும். ஓகேவா? அதுதான் நம்ம இந்த மூணாவது ப்ராஜெக்ட்ல பண்றோம், டிசிஎஃப், டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி. இதை வந்து யார் நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க, இதோட வெண்டார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டேட்டா சென்டரோட வெண்டார் பாத்தீங்கன்னா மெசர்ஸ் ரிலையன்ஸ். ரிலையன்ஸ்னா நீங்க நம்ம இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்க அப்படிங்க, ரிலையன்ஸ் போன் வச்சு பாத்தீங்களா, அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி, துபாய் அம்பானி அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ரிலையன்ஸோட ஓனர்ஸ். அவங்க தான் இந்த ப்ராஜெக்ட் நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. இது என்ன பண்ணிருக்காங்க, நமக்கு ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எங்க இருக்கு, இந்த சர்வர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதுல ரெண்டு சொல்லிக்கலாம், ரெண்டு சர்வர் வச்சிருக்கோம். எப்படி நம்ம வந்து நெட்ஒர்க்ல ரெண்டு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, என்எஸ்பி 1, என்எஸ்பி 2 அப்படின்னு நம்ம ரெண்டு வச்சிருக்கோம். அதே மாதிரியே இந்த சர்வர்லயும் நம்ம ரெண்டு வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா, அதே மாதிரிதான் ஒரு பேக்கப்புக்கு ஒரு சர்வர் வச்சிருக்கோம், திடீர்னு அந்த சர்வரை கனெக்ட் பண்ண முடியல, இல்ல கனெக்டிவிட்டி இஷ்யூ இருக்கு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா அடுத்த சர்வர் அப்பாயி அதுல இருந்து டேட்டாஸ் எல்லாம் போய்கிட்டே இருக்கும். அது மாதிரி ரெண்டு சர்வர் வச்சிருக்கோம். சோ இதுல முதல் சர்வர் பாத்தீங்கன்னா பிரைமரின்னு சொல்லி சொல்லுவோம், பிரைமரி சர்வர் இல்ல அப்படின்னா டேட்டா சென்டர் அப்படின்னு கூட சொல்லலாம், பிரைமரி சர்வர். அது முதல் டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது எங்க இருக்குன்னா நவி மும்பைல இருக்கு. இந்த நவி மும்பைங்கிறது எங்க இருக்குன்னா மும்பைல இருக்கு, இந்த நவி மும்பை. இது எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 3/4/2013 ஸ்டார்ட் ஆயிட்டு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து டிசிஎஃப், டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி. பிரைமரி டேட்டா சென்டர் எங்க இருக்குன்னா நவி மும்பைல இருக்கு. அடுத்ததா ரெண்டாவது பாத்தீங்கன்னா செகண்டரின்னு சொல்லலாம், செகண்டரி டேட்டா சென்டர். ஆர் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆர்சி சொல்லுவாங்க, டிஆர்சி. ஓகேவா? டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். டிசாஸ்டர்னு என்ன, ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தினால ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, டிசாஸ்டர் ஆயிட்டு அப்படின்னா நம்ம வந்து திரும்ப வந்து அதை வந்து ரெடி பேக்கப் எடுக்கிற மாதிரி, அதான் டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர், டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து என்னன்னா ஒரு பேக்கப் செகண்டரி மாதிரி, நம்ம என்எஸ்பி 2 மாதிரி தான் இங்க செகண்டரி. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிடிசி மைசூர், பிடிசி மைசூர். இது எப்போ இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 15/5/2015. இது ஈஸியா ஆச்சு, எல்லாமே 5/5 வருது. 15
5/2015. ஓகேவா? இங்க இங்க நீங்க நினைக்க ஒரு டேட்டா சென்டர் அப்படின்னா சர்வர்ங்கிறது ஒரு ரூம் தான், அது ஒரு கம்ப்யூட்டர். சர்வர்ங்கிறது ஒரு கம்ப்யூட்டர். எப்படி வந்து எல்லா சிஸ்டத்துலையும் வேலை பார்க்கறது ஹார்ட் டிஸ்க்ல வந்து ஸ்டோர் ஆகுதோ அதே மாதிரி இங்க ஒரு இது வந்து பெரிய ஹார்ட் டிஸ்கா இருக்கும், அதுல இது ஸ்டோர் ஆகும். இது வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அந்த ரூம்ல நிறைய செக்யூரிட்டி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்க, ஏன்னா யார் யாரும் டேட்டாவை வந்து ஹக் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. இது ஜஸ்ட் ஒரு ரூம், அந்த ரூம்ல ஒரு பெரிய கம்ப்யூட்டர் இருக்கும். கம்ப்யூட்டர் மீன்ஸ் அதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி மட்டும் அதிகமா இருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து இந்த டேட்டா சென்டர், டிசிஎஃப் சொல்லுவோம், இல்ல டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி சொல்லுவோம். இது ரிலையன்ஸ் தான் நமக்கு பண்ணியிருக்காங்க. செகண்டரி வந்து பாத்தீங்கன்னா பிடிசி மைசூர், பிரைமரி வந்து நவி மும்பையில இருக்கு. டேட்டு அமைச்சிங்க 3/2013, 15/2015. ஸோ நம்ம இதோட மூணாவது செக்மெண்ட்டை முடிக்கிறோம். மூணாவது செக்மெண்ட் தான் இருக்கிறதே உங்களுக்கு ரொம்ப ஒரு சின்ன செக்மெண்ட். இதுல இது இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, மூணாவதா நம்ம இப்ப சர்வர் ரெடி பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், எம்ப்ளாயி, தென் நெட்ஒர்க், இப்ப சர்வர் ரெடி பண்ணிருக்கோம். இப்ப நெக்ஸ்ட் ஃபோர்த் செக்மெண்ட் போகிறோம். ஓகேவா? எஃப்எஸ்ஐ பாத்தீங்கன்னா ஃபினான்சியல் சிஸ்டம் இன்டகிரேட்டர். ஓகேவா? ஃபினான்சியல் சிஸ்டம் இன்டகிரேட்டர், ஃபினான்சியல் சிஸ்டம் இன்டகிரேட்டர், எஃப்எஸ்ஐ அப்படின்னா ஃபினான்சியல் சிஸ்டம் இன்டகிரேட்டர். இது நமக்கு யார் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஷர்ஸ் இன்ஃபோசிஸ், இன்ஃபோசிஸ் இந்தியாவில் உள்ள டாப் மோஸ்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி. அதோட ஓனர் வந்து நாராயணமூர்த்தின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய ஃபவுண்டேஷன்ஸ்லாம் வச்சு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் மெஷர்ஸ் இன்ஃபோசிஸ். ஓகேவா? இவங்க தான் இந்த ப்ராஜெக்ட் நமக்கு செஞ்சு கொடுத்தாங்க. இந்த எஃப்எஸ்ஐ அப்படின்னு வரும்போது நம்ம இதை வந்து இதை ரெண்டா கேட்டகரைஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். அதாவது மேன் பவர் ரெடி பண்ணிட்டோம், நெட்ஒர்க் மட்டும், சர்வர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து எந்த அப்ளிகேஷன்ஸ்ல வேலை பார்க்கணும், ஏதாவது அப்ளிகேஷன் வேலை பார்த்தாதான் அது அங்கே போய் சேரணும். நம்ம கிட்ட முதல் என்னென்ன பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட என்னென்ன பிரான்ச் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மெயினா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் பேங்க். சேவிங்ஸ் பேங்க் நம்ம எஸ்பிஐ ஆர்டி எல்லாம் மட்டும் பாத்தீங்கன்னா அது ஒரு பிரான்ச், அது ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்க. தென் இன்சூரன்ஸ் பண்றோம், நம்ம இன்சூரன்ஸ்னா பிஎல்ஏ ஆர்பிஎல்ஏ அதெல்லாம் பண்றோம். ஓகேவா? மூணாவது என்ன பண்றோம், மெயில்ஸ் பண்றோம். மெயில்ஸ் ஒன்று பண்றோம். இது 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 எல்லாமே தனித்தனியா இருந்தா கூட இது அவ்வளோத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி நம்மகிட்ட வேற என்ன பிரான்ச் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ட்ரெஷரின்னு ஒரு பிரான்ச் இருக்கும், ட்ரெஷரி. தென் அஞ்சாவது என்னன்னு பாத்தீங்கன்னா சப் அக்கௌண்ட்னு ஒரு பிரான்ச் இருக்கும். நம்ம கீழே உள்ள ஆஃபீஸ் எல்லாம் மானிட்டர் பண்ற மாதிரி சப் அக்கௌண்ட் இருக்கு. அப்புறம் கவுண்டர் ஆபரேஷன்ஸ், அதான் முக்கியம். கவுண்டர் ஆபரேஷன்ஸ்னா நம்ம இங்க வந்து மெயில்ஸ் அப்படின்னு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, மெயில்ஸ் சொல்றது வந்து காலைல தபால் வந்து டெலிவரி கொடுக்கறது, அது மட்டும் இல்லாம அதை வந்து புக் பண்றது, ஒரு இடத்துல புக் பண்ணுவாங்களா, புக் பண்ணி அனுப்புறது கொடுக்கறது எல்லாமே. அது போக இந்த கவுண்டர் ஆபரேஷன், ட்ரெஷரி சம்பவம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க மெயின் பிரான்ச்சஸ். மெயினா ஒரு ஆறு பிரான்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஆறு பிரான்ச்ல இந்த எஃப்எஸ்ஐ இதெல்லாம் செஞ்சு கொடுக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, சேவிங்ஸ் பேங்கும் இன்சூரன்ஸும் மட்டும் நம்ம இதுல பண்றோம். சேவிங்ஸ் பேங்க் இன்சூரன்ஸையும் மட்டும் என்ன பண்ண போறோம், ஆன்லைன் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சேவிங்ஸ் பேங்க் எதுல பண்றோம்னு பாத்தீங்கன்னா, சஞ்சய் போஸ்ட்ல பண்ணுவோம். சஞ்சய் போஸ்ட் அப்படின்னு நம்மகிட்ட ஒரு சாஃப்ட்வேர் இருந்தது, அந்த சஞ்சய் போஸ்ட் சாஃப்ட்வேர்ல பண்ணுவோம் சேவிங்ஸ் பேங்க. இந்த இன்சூரன்ஸை பாத்தீங்கன்னா எம்எம்ல பண்ணுவோம், மேங்க்ளூர் மில்லியன் ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்கோம், இதுல தான் பண்ணுவோம். இந்த ரெண்டையும் இந்த ரெண்டும் அப்படியே நம்ம ஸ்டாண்டர்டோன் கம்ப்யூட்டர் மாதிரி தனி சர்வரா தான் இருக்கும். ஸோ அதுல வேலை பார்க்கறத மற்ற இடத்துல பார்க்க முடியாது. அது ரெண்டையும் தான் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இந்த எஃப்எஸ்ஐல ஆன்லைனா மாத்த போறோம். ஓகேவா? ஸோ நம்ம எஃப்எஸ்ஐயை முதல்ல நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். எஃப்எஸ்ஐ ரெண்டா பிரிச்சிங்கன்னா, ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா சிபிஎஸ், கோர் பேங்கிங் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிபிஎஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோர் பேங்கிங் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கோர் பேங்கிங் சொல்யூஷன்ஸ். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிஐஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன்ஸ். கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா சிஐஎஸ் அப்படின்னு, இது சிபிஎஸ் இது சிஐஎஸ். ஓகேவா? சிபிஎஸ் எதை பத்தி டீல் பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா, பேங்கிங் பத்தி. நம்மளோட சேவிங்ஸ் பேங்க் எல்லாத்தையும் ஆன்லைன்ல மாத்துறது தான் வந்து சிபிஎஸ் பண்ண போகுது. இது வந்து என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இன்சூரன்ஸ் செக்டர் ஃபுல்லா, இன்சூரன்ஸ்ல பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐ இது ரெண்டே என்ன பண்ண போறாங்கன்னா, ஈவன் கலெக்ஷன்ல இருந்து ஒரு பாலிசி வந்து பிரீமியம் பாலிசி ப்ரொபோசல் வாங்கி அது பிரீமியம் கலெக்ஷன் பண்ணி அதுல லோனோ சரண்டரோ மெச்சூரிட்டியோ என்னவோ எல்லாத்தையுமே என்ன பண்ண போறோம்னா ஆன்லைனா மாத்த போறோம். அதுதான் இதுல பண்றோம். ஸோ இந்த சிபிஎஸ்னா, சிபிஎஸோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட எனிவேர் எனி டைம் எனிவேர் எனி பேங்கிங், அதுதான் இந்த சிபிஎஸோட ஒரு முக்கியமான பிரச்சனை. எனிவேர் எனி பேங்கிங், எனிவேர் எனி டைம் பேங்கிங் கூட வச்சுக்கலாம், எனி டைம் பேங்கிங். அப்புறம் என்ன அர்த்தம், நைட்டு 12 மணிக்கு ஒருத்தர் பணம் எடுக்கணுமோ போய் பணம் எடுத்துக்கலாம். எதுலாக நம்ம ஆஃபீஸ் வந்து வரவங்கல வேற வேற சேனல்ஸ் வச்சிருக்கோம், அவுட்லெட் சேனல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவுட்லெட் சேனல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், பணம் எடுக்கிறதுல அவுட்லெட் சேனல். இந்த அவுட்லெட் சேனல் என்னெல்லாம் இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎம்,
நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவுட்லெட். இதுல எப்படி பண்ணிக்கலாம், இப்ப நீங்க ஒருத்தர் மொபைல் பேங்கிங் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நைட் திடீர்னு யாரோ ஒருத்தவங்க பணம் கேட்கறாங்களா, டக்குன்னு நீங்க உங்க அக்கௌண்ட்ல இருந்து மொபைல் பேங்கிங் மூலமா அவங்களுக்கு பணம் அனுப்பிக்கலாம். சோ ஒன்னு ஒரு அவுட்லெட். நெட் பேங்கிங் அப்படிதான், நெட் பேங்கிங் மூலமா நம்ம ஒருத்தவங்க ஒரு நம்ம அக்கௌண்ட்ல இருந்து ஒருத்தவங்க பணம் மூலமா பணம் அனுப்பலாம், ஏடிஎம் நம்மளே தேவைன்னா பணம் எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி அவுட்லெட் சேனல்ஸ் வந்து நம்ம நிறைய பண்றதும் எதுல பண்ண முடியும் பாத்தீங்கன்னா இந்த சிபிஎஸ் பிளாட்ஃபார்ம்ல தான் பண்ண முடியும். சோ அதனாலதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், மெயினா இந்த சிபிஎஸ்க்கு வந்திருக்கோம். ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் சிபிஎஸ் பத்தி ஃபுல்லா பாத்திரலாம். சோ இது வந்து சிபிஎஸ், இதுக்கு நம்ம யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் பேர், இது எல்லாத்தையும் நம்ம பண்றோம், எது மூலமா பண்றோம், அந்த சாஃப்ட்வேர் பேர் ஃபினாக்கல் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்கோம். இந்த சாஃப்ட்வேர் மூலமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இது அவ்வளவுத்தையுமே பண்ணிட்டு இருக்கோம். எதை, நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றதோ, டெபாசிட் பண்றதோ, விட்ராயல் கொடுக்கறதோ, க்ளோசர் பண்றதோ, ஒரு அக்கௌண்ட், எந்த அக்கௌண்டா இருந்தாலும், அது எஸ்பி அக்கௌண்டா இருந்தாலும் சரி, ஆர்டி அக்கௌண்ட், எஸ்எஸ்ஏ, தென் இவங்க எஸ்ஓசி பண்ணக்கூடிய பிஓ இல்லாம எஸ்ஓசி பண்ணக்கூடிய எம்ஐஎஸ் சீனியர் சிட்டிசன் கேவிபிஎஸ்சி எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஃபினாக்கல்ல தான் டீல் ஆகும். இந்த ஃபினாக்கல் எப்படி ஒர்க் ஆகும்னா, மெனு பேஸ்ட்ல தான் ஒர்க் ஆகும். மெனு வச்சு தான் ஒர்க் பண்ணணும். இப்போ நீங்க ஒரு அக்கௌண்ட் பண்ணணும், அதுக்குன்னு ஒரு மெனு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பணம் டெபாசிட் பண்ண போறீங்களா, ஒரு மெனு இருக்கும், சிடிஎம் அப்படின்னு இருக்கும். சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் உங்களுக்கு, சிடிஎம் அப்படின்னா பாத்தீங்கன்னா டெபாசிட்டுக்கான மெனு, கேஷ் டிரான்சாக்ஷன் மெயின்டெனன்ஸ், அதான் இந்த மெனுவோட அர்த்தம், கேஷ் டிரான்சாக்ஷன் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி இதோட மெனு. ஸோ சிடிஎம்னு பாத்தீங்கன்னா கேஷ் டிரான்சாக்ஷன் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெபாசிட் பண்றது, விட்ராயல் பண்றது அப்படிலாம் பாத்தீங்கன்னா இந்த மெனுவை அடிச்சிங்கன்னா அது அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பர் நம்ம அடிச்சு எவ்வளவு பணம் அப்படின்னு பட்டு டெபாசிட்டோ விட்ராயலோ வந்துடும். அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு மக்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் பார்க்கணுமா, ஹெச்ஏசிஎல்ஐ அப்படின்னு இருக்கும், ஹெச்ஏசிஎல்ஐ. ஸோ இந்த மெனுவெல்லாம் நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஹெச்ஏசிஎல்ஐனா அக்கௌண்ட் லெஜர் என்கொயரி, அவ்வளவுதான். ஏசினா என்னது, அக்கௌண்ட் லெஜர், எல்இடிஜிஇ, பாஸ்புக் பக்கம் லெஜர்னு சொல்லுவாங்க. ஐனா என்கொயரி, என்கொயரி. எல்லா மெனுவுமே நீங்க இது மாதிரி ரீட் பண்ணலாம், அப்படிதான் உங்களுக்கு புரிதலுக்காக தான் அப்படி வச்சிருப்பாங்க. நம்ம வந்து சொல்ல ஹெச்ஏசிஎல் லெஜர் என்கொயரி, இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெனு இருக்கும். அந்த மெனு வச்சுதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபினாக்கள் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா, சோ இதுல இந்த ஃபினாக்கள் வந்து ஒர்க் ஆகுது, மெனு பேஸ்ல ஒர்க் ஆகுது. அப்போ இதுல எல்லாமே வேலை எல்லாம் பாத்துருவாங்க. சோ இதுக்கு மானிட்டரிங், இப்ப இதுக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்களா, இதுக்கு அசிஸ்டன்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சிபிசி அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. சிபிசினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்க்கிள் ப்ராசஸிங் சென்டர், சர்க்கிள் ப்ராசஸிங் சென்டர்னு ஒன்று வச்சிருப்பாங்க. இது வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு சர்க்கிளுக்கு ஒரு ஒரு சிபிசி தான் இருக்கும். எதை பொறுத்த வரைக்கும், சிபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும். இதே மாதிரி நமக்கு சிஏஎஸ்லயும் வரும், ஆனா அங்க அப்படி இருக்காது. சிபிஎஸ்க்கு மட்டும் எப்படி இருக்கும்னா, ஒரு சர்க்கிளுக்கு ஒரு சிபிசி இருக்கும். இந்த சிபிசியோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம புதுசா சாஃப்ட்வேர் மாத்திருக்கறதுனால அவங்களுக்கு இதுல ஏதாவது ஹெல்ப்போ என்ன மாதிரி இதெல்லாம் தேவைப்படுமோ, ஒரு டவுட்டோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அது எல்லாமே இவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அதான் இந்த சிபிசியோட வேலை. இந்த ஃபினாக்கிளே பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபினாக்கள் இருக்கு. ஃபினாக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபினாக்கள் ரிப்போர்ட்ஸ், நார்மலா ஃபினாக்கள் ஒன்று இருக்கும். இந்த ஃபினாக்கள் நம்ம டெய்லி டே டு டே ஆக்டிவ் வேலை பார்ப்போம். நம்ம டெபாசிட் பண்றது, ஓபன் பண்றது, க்ளோஸ் பண்றதுலாம் பண்ணுவோம். ஃபினாக்கள் எம்ஐஎஸ் சர்வர்னு ஒன்று இருக்கும், ஃபினாக்கள் எம்ஐஎஸ் சர்வர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், இல்ல ஃபினாக்கள் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இது இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ஒரு ஒரு அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் நமக்கு தேவையான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுக்கலாம். இப்போ எத்தனை அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிருக்கு, எத்தனை அக்கௌண்ட் ரிவைவல் பண்ணியிருக்காங்க, எத்தனை சைலண்ட் அக்கௌண்ட் இருக்கு, அப்புறம் எத்தனை அக்கௌண்ட் ஏடிஎம்ல பணம் எடுத்திருக்காங்க, எத்தனை பேர் மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக வச்சிருக்கிறது பேர் தான் ஃபினாக்கள் ரிப்போர்ட்ஸ். இதுவும் ஒரு அப்ளிகேஷனும் இதுவும் அப்ளிகேஷன். இது ரெண்டுமே வந்து வெப் பேஸ்டு தான். நெட் இருந்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும். வெப் பேஸ்டு, இன்டர்நெட் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். அதுக்குன்னு ஒரு யூஆர்எல் இருக்கு, அந்த யூஆர்எல் நீங்கள் டைப் பண்ணலாம். யூஆர்எல் டைப் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்ஐ, ஃபினான்ஷியல் சிஸ்டம் இன்டகிரேட்டரில் சேவிங்ஸ் பேங்க் பற்றி விட்டு தான் நினைத்து இருக்கோம். இதோட இம்ப்ளிமெண்டேஷன் டேட் பார்க்காம மட்டும் பார்த்தீங்கன்னா, இது எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 28/9/2012 28/9/2012 தான் நம்ம மொதல் என்ன பண்ணோம்னா சேவிங்ஸ் பேங்க், சிபிஎஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஃபினாக்கல் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா டேட் இல்ல, ஆனா இந்த இயர் ஆஃப் 2014 தான் நமக்கு வந்து மெக்கமைஸ் வந்து இந்த சிஐஎஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். பட் ஸ்டார்ட் பண்ணது நம்ம வந்து காமனா பார்க்கும்போது எஃப்எஸ்ஐ எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு தான் பாக்கணும். எஃப்எஸ்ஐ ஸ்டார்ட் பண்ண டேட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 28/9/2012 அதுலதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இதுக்கப்புறம் இதோட முக்கியமான பாயிண்ட் வேற என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது எஃப்எஸ்ஐல உள்ள சேவிங்ஸ் பேங்க் பத்தி உள்ள மிச்ச பாயிண்ட், அதை நம்ம எப்படி பார்ப்போம். என்னென்ன பாயிண்ட்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எஃப்எஸ்ஐ, அதுல சிபிஎஸ். ஓகேவா, எஃப்எஸ்ஐல சிபிஎஸ், எஃப்எஸ்ஐ யார் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் பண்றாங்க,
டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 28/9/2012. ஓகேவா? இதுக்கு ஸோ இப்போ இந்த சிபிஎஸ்சி, இப்போ சிபிஎஸ்சி நம்ம பார்த்துட்டோம், சிபிஎஸ்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, அதோட பேர் என்ன, எல்லாமே பார்த்துட்டோம். இது இல்லாமல் இந்த அப்புறம் சிபிஎஸ்சி இதுக்கு அசஸ் பண்ணுறதுக்கு பேர் வந்து சிபிஎஸ்சி, அது சர்க்கிளுக்கு ஒன்று தான் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். இது இல்லாமல் இந்த எஃப்எஸ்ஐ சம்மந்தமாக, எஃப்எஸ்ஐ ரிலேட்டடாக சிபிஎஸ்சியில் வேற என்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏடிஎம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், ஏடிஎம் பண்ணி ஏடிஎம்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் ஓவராலாக எவ்வளோ ஏடிஎம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 1000 ஏடிஎம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நம்ம டிபார்ட்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஏடிஎம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த சிபிஎஸ் பண்ணதில் எத்தனை ஆஃபீஸ் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே லாஸ்ட் டைம் நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆஃபீஸ் சொல்லி சொல்லியிருக்கேன். இந்த அவ்வளோ ஆஃபீஸ் நம்ம மொத்தம் 1,65,193 ஆஃபீஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம், சிபிஎஸ் பண்ணிட்டோம், கனெக்ட் பண்ணிருக்கோம் இந்த கோர் பேங்கிங் மூலமா. இந்த எந்த ஆஃபீஸ்ல வேலை பார்த்தாலும் இன்னொரு ஆஃபீஸ் அந்த டீடைல்ஸ் தான் பாக்குற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த கோர் பேங்கிங் சொல்யூஷன்ஸ்ல நெட்ஒர்க்ல கனெக்ட் பண்ணிட்டோம். அதுபோக ஏடிஎம் இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்கோம், 1000 ஏடிஎம் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் ஏடிஎம் நம்ம எங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 25/2/2014 இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். சென்னை டி நகர் ஹெச்ஓல தான் நம்ம பண்ணிருக்கோம், தமிழ்நாடு சர்க்கிள் தான் அதுல முத பண்ணிருக்காங்க. டி நகர் ஹெச்ஓல தான் ஃபர்ஸ்ட் ஏடிஎம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். எப்ப பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 25/2/2014 பண்ணிருக்கோம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஏடிஎம் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன பிரச்சனைனா, நம்ம ஏடிஎம் கார்டு நம்ம அக்கௌண்ட் மட்டும்தான் அந்த ஏடிஎம்ல பணம் எடுக்க முடியும். வேற யாரும் வேற ஒரு பேங்க்ல உள்ளவங்க வந்து அந்த ஏடிஎம்ல பணம் எடுக்கலாம்னா எடுக்க முடியாது. நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் ஏடிஎம்ல மட்டும்தான் பணம் எடுக்க முடியும். பேங்க் ஏடிஎம் காரங்க பேங்க்ல பணம் எடுக்க முடியும், அவங்க இங்கேயோ நம்ம அங்கேயோ பணம் எடுக்க முடியாம இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, இன்டர் ஆபரபிளா மாத்தணும். இதை வந்து இன்டர் ஆபரபிளா நம்ம மாத்திருக்கோம். எப்ப மாத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர் ஆபரபிள்னா பாத்தீங்கன்னா 31/12/2016. இந்த 31/12/2016 அப்புறமா தான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனி ஏடிஎம் கார்டாவது நம்ம பேங்க்ல யூஸ் பண்ண முடியும். நம்மளும் நம்ம ஏடிஎம் கார்டை வேற மற்ற பேங்க் ஏடிஎம்ல யூஸ் பண்ற மாதிரி பண்ணுவோம். அது மாதிரி இன்டர் ஆபரபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இன்டர்நெட் பேங்கிங் எப்போ கொண்டு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 14/12/2018 இருந்து நம்ம இன்டர்நெட் பேங்கிங் கொண்டு வந்துட்டோம். இது வந்து எஸ்பி ஆர்டர் உண்டு. இந்த இன்டர்நெட் பேங்கிங் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு எஸ்பி ஆர்டர் உண்டு, 1/2019. என்னடா ஏன் சார் எஸ்பி ஆர்டர் சொல்றாங்க, உங்களுக்கு எஸ்பி ஆர்டர்னு தனியாவே ஒரு குவஸ்டின்ஸ் ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இதோட சேர்ந்து எஸ்பி ஆர்டர் நீங்க பாத்திரலாம். ஸோ இன்டர்நெட் பேங்கிங் வந்து 14/12/2018 தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம். எந்த மூலமா, எஸ்பி ஆர்டர் மூலமா, 1/2019 ஒரு எஸ்பி ஆர்டர் மூலமா. அடுத்ததா பாத்தீங்கன்னா, மொபைல் பேங்கிங் எப்பத்துல இருந்து பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொபைல் பேங்கிங்கோட டேட் வந்து 15/10/2019. எஸ்பி ஆர்டர் நம்பர் பாத்தீங்கன்னா 11/2019. இதுக்கும் நீங்க அமைச்சிக்கலாம், 1/19/11. இன்டர்நெட் பேங்கிங் வந்து 1வது ஆர்டர் 2019ல், மொபைல் பேங்கிங் 10 ஆர்டர் கழிச்சு 11வது ஆர்டர் 2019ல் மொபைல் பேங்கிங் இன்ட்ரூஸ் பண்றோம். ஓகேவா? இது மட்டும் இல்லாம நமக்கு ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துருக்கோம். ஐஎஃப்எஸ்சி கோடு நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஐஎஃப்எஸ்சி கோடு என்னன்னு பாத்தீங்கன்னா, IPOS 40DOP அப்படின்னு ஒரு ஐஎஃப்எஸ்சி கோடு வச்சிருக்கோம். நம்ம எல்லாத்துக்கும் ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துருக்கோம். அப்புறம் ஐவிஆர்னு சொல்லுவோம், ஐவிஆர் இன்டராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்டராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ், நம்ம இந்த கால் பண்ணும்போது என் 1 அழுத்தவும் 2 அழுத்தவும் அப்படின்னு சொல்லி வருது பாத்தீங்களா, அதுதான் ஐவிஆர். அந்த ஐவிஆருக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், என்னன்னு பாத்தீங்கன்னா 1800. இது வந்து டோல் ஃப்ரீ தான், நம்ம சிபிஎஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 2666-8668 ஒரு இன்டராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ், இது நம்ம இது பண்ணிருக்கோம். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங் கொடுத்துருக்கோம். நெஃப்ட் கொடுத்துருக்கோம். நெஃப்ட் எப்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா, 18/5/2022 இருந்து நெஃப்ட் கொடுத்துருக்கோம். நெஃப்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர், இது எல்லாமே கொஞ்சம் முக்கியம் தான், நீங்க பாத்துக்கங்க. ஏன்னா அந்த தேதிஸ் எல்லாம் கொஞ்சம் கேட்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னல இந்த எஸ்பி ஆர்டர் கேட்பாங்க. அது எதுவும் பார்த்து இது வந்து 18/5/2022 கொடுத்துருவோம். அப்புறம் ஆர்டிஜிஎஸ் பண்ணிருக்கோம், ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது என்னன்னா, நெஃப்ட்ல வந்து 2 லட்சம் வரைக்கும் தான் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஒருத்தவங்களுக்கு பணம் பண்ணணும் அப்படின்னா 2 லேக்ஸ் வரைக்கும் தான் நம்ம நெஃப்ட் பண்ண முடியும்.
அபவ் 2 லேக்ஸா இருந்ததுன்னு வச்சுக்கங்க, அபவ் 2 லேக்ஸா இருந்தா ஆர்டிஜிஎஸ் மூலமா தான் பண்ணுவோம், ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அந்த ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பேரு, ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். இந்த நெஃப்டி எப்போ பண்ணிருக்காங்கன்னா 31/5/2022 நெஃப்ட் பண்ணிருக்கிறது 18/5, அதுல இருந்து ஒரு 13 நாளுக்குள்ளேயே பண்ணிட்டாங்க, ஒரே மாசம் ஒரே வருஷம் தான், தேதி மட்டும் இது 18 இது 31/5. ஓகேவா, நம்ம டிபார்ட்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ்ல உள்ள நெட் பேங்கிங்ல இப்ப வரைக்கும் ஐஎம்பிஎஸ் நம்ம பண்ணவே இல்லை, ஐஎம்பிஎஸ் கிடையாது, இன்ஸ்டன்ட் மணி டிரான்ஸ்ஃபர் சென்டர் அப்படின்னு புதுசாக இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம், உடனே பணம் ட்ரான் பண்ணி இப்போ பணம் அனுப்புனா உடனே போயிடும். அந்த ஐஎம்பிஎஸ் வந்து நம்ம இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை, நம்ம டிபார்ட்மெண்ட்ல கிடையாது, நம்ம இன்னமும் நெஃப்டும் ஆர்டிஜிஎஸ் மட்டும்தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா எஃப்எஸ்ஐல சிபிஐ சம்பந்தமாக உள்ள முக்கியமான என்ன சொல்றது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிளாட்ஃபார்ம் மாறுறதுன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா முத முதல் ஏடிஎம் இன்ஸ்டால் பண்ணது, அதுக்கப்புறம் அதை இன்டராபிளா மாத்திருக்கோம், இது ஏடிஎம் இன்ஸ்டால் பண்ணது, அதுக்கப்புறம் அது இன்டராப்பில் மாத்திரம், அப்புறம் இன்டர்நெட் பேங்கிங் கொடுக்குறோம், அப்புறம் மொபைல் பேங்கிங் கொடுக்குறோம், இன்னும் உங்களுக்கு இ பாஸ்புக் கொடுத்தோம். இ பாஸ்புக்னா என்ன, ஆன்லைன்லயே நம்ம பாஸ்புக்கை நம்ம பார்த்துக்கலாம், இ பாஸ்புக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இந்த இ பாஸ்புக் எப்போ கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டு வந்து 12/10/2022, இ பாஸ்புக் வந்து 12/10/2022 எஸ்பி ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 19/2022 எஸ்பி ஆர்டர் படி நம்ம இ பாஸ்புக் பார்த்துருக்கோம். ஒருத்தர் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வர வேண்டாம், ஒரு அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு பார்க்கறது என்ன பண்ணலாம், இந்த இ பாஸ்புக்குன்னு ஒரு யூஆர்எல் இருக்கு, அந்த யூஆர்எல் அடிச்சு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு அவங்க பாத்துக்கணும். இது வந்து எப்ப இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்குன்னா 12/10/2022 எஸ்பி ஆர்டர் வந்து 19/22. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன்ஸ் கூட சொல்லலாம், நீங்க எதுல எஃப்எஸ்ஐல உள்ள சிபிஎஸ்ல உள்ள இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன்ஸ் இது அவ்வளவு. இது இல்லாம இன்னும் சில டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம அது என்னன்னு பார்ப்போம். இது எல்லாமே பார்த்துட்டோம், இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா ஏடிஎம் இன்ஸ்டாலேஷன், நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், தென் அப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்தது, ஐவிஆர் கொடுத்துருக்கோம், இ பாஸ்புக் கொடுத்துருக்கோம், நெஃப்ட் கொடுத்துருக்கோம், ஆர்டிஜிஎஸ் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் தான். இதுக்கப்புறம் இது இல்லாம இன்னமும் என்ன சில சில ஃபீச்சர்ஸ் மட்டும் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஎம்எல் சிஎஃப்டின்னு சொல்லி நம்ம சொல்றோம், ஏஎம்எல் சிஎஃப்டி, எஸ்டிஆர் சிடிஆர் அப்படிலாம் சொல்லி சொல்றோம், ஏஎம்எல் சிஎஃப்டி, ஏஎம்எல் சிஎஃப்டி, எஸ் சிடிஆர், எஸ்டிஆர் அப்படிலாம் சொல்றோம். இதெல்லாம் என்னன்னா இதுவும் இந்த சிபி சம்பந்தமான உள்ள டேர்ம்ஸ் தான், இதுவும் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எதை பேஸ் பண்ணிருக்கோம்னா பிஎம்எல்ஏன்னு சொல்லுவோம், பிஎம்எல்ஏன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், இது நீங்க படிக்க வேண்டாம், இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் படிக்கலாம், இது படிச்சுங்க. ஏஎம்எல் சிஃப்ட்னா ஆன்டி மணி லாண்டரிங் அப்புறம் காம்பாக்ட் பினான்சியல் டெரரிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிடிஆர்னா கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட், எஸ்டிஆர்னா சஸ்பீசியஸ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட். 5 லட்சத்துக்கு மேல ஒருத்தங்க பணம் டிரான்சாக்ஷன் பண்றாங்க அப்படின்னா அது வேற சிடிஆர், கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட், நம்ம வந்து அந்த ரிப்போர்ட்டை நம்ம அனுப்பி விடணும். எஸ்டிஆர்னா சஸ்பீசியஸ், ஏதாவது ஒருத்தங்க சந்தேகப்படுபடியா ஒருத்தங்க டிரான்சாக்ஷன் பண்ணாங்கன்னா அது பேரு சஸ்பீசியஸ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட். இதெல்லாம் எதுல வருதுன்னா இந்த ஏஎம்எல் சிஎஃப்டில வருது, ஆன்டி மணி லாண்டரிங். ஏஎம் என்ன, ஏஎம்எல் அப்படின்னா ஆன்டி மணி லாண்டரிங், மணி லாண்டர், லாண்டரிங் நம்ம லாண்டரிங் சொல்றோம்ல, கருப்பு பணத்தை வெள்ள பணம் சொல்லுவாங்க லாண்டரி, கருப்பு பணத்தை வெள்ள பணத்தை, அதே மாதிரி ஆன்டி மணி லாண்டரிங் அதை தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், இந்த சிடிஆர் எஸ்டிஆர் இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் சிபிஎஸ்இபிஎஸ்ல சிபிஎஸ்ல உள்ள ஒரு முக்கியமான பாயிண்ட். இது போக நிறைய டேம்ஸ் இருக்கு, அது நம்ம அந்த எண்ட் ஆஃப் த ஐடி மாநிலம் பாசனா உங்களுக்கு அந்த டேம்ஸ் எல்லாம் தரேன். இதுல நீங்க எதெல்லாம் பாத்துக்கணும்னா இப்ப நம்ம சிபிஎஸ் சொல்றோம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் கேட்கலாம். ஒரு சிபிஎஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, கோர் பேங்கிங் சொல்யூஷன், சிஏஎஸ்னா என்ன, அப்புறம் எஃப்எஸ்ஐனா என்ன, இந்த சிஎஃப்டி, ஏஎம்எல் என்ன, அனிமா ஆன்டி பண்டலிங், சிஎஃப்னா காம்பாக்ட் பைனான்சியல் டெரரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, சிடிஆர்னா என்ன, எஸ்டிஆர்னா என்ன, இந்த அப்ரிவேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா எஃப்எஸ்ஐல உள்ள சிபிஎஸ்ஐ மட்டும்தான் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்எஸ்ஐல உள்ள சிஏஎஸ்ஐ பத்தி பார்க்க போறோம். ஓகேவா, சிஏஎஸ் அதை பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ சிஏஎஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேவா, சிஐஎஸ் அப்படின்னா கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன் சொல்லிட்டோம். இது எதை டீல் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸை பத்தி, இன்சூரன்ஸை பத்தி டீல் ஆகுது. இன்சூரன்ஸ்னா எதெல்லாம் வருது, பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐ அதெல்லாம் வருது. அங்க நம்ம யூஸ் பண்ற சாப்ட்வேர் பேர் என்ன சொன்னோம், சிபிஎஸ்க்கு பினாக்கல் அப்படின்னு சொல்லி சொன்னோமா, இங்க யூஸ் பண்ற சாப்ட்வேர் மெக்காமைஸ், இங்க யூஸ் பண்ற சாப்ட்வேர் பேர் மெக்காமைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுவும் நமக்கு இன்ஃபோசிஸ் தான் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த எஃப்எஸ்ஐல வர்ற இந்த சிஏஎஸ்ஐ யாரு பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் தான் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மெக்காமைஸ் சாப்ட்வேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு சிபிசி இருக்கும், சிபிசி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அது பேரும் சர்க்கிள் ப்ராசஸிங் சென்டர் தான். ஆனா இங்க சர்க்கிள் ப்ராசஸிங் சென்டர் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, சர்க்கிள் ப்ராசஸிங் சென்டர்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஹெச்ஓ, ஒரு ஹெச்ஓ ஒரு சிபிசி,
எக்ஸாம்பிள் ஒரு டிவிஷன்ல நாலு ஹெச்ஓ இருந்தா நாலு சிபிஎஸ்சி இருக்கும். ஆனா சிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, சிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அந்த சிபிஎஸ்சின்றது என்னன்னா ஒரு சர்க்கிளுக்கே ஒண்ணுதான் இருக்கும், ஒரு சர்க்கிளுக்கு ஒரு சிபிஎஸ்சி தான் இருக்கும். மெக்கமைஸ பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெச்ஓக்கே பாத்தீங்கன்னா ஒரு சிபிஎஸ்சி இருக்கும். ஒவ்வொரு ஹெச்ஓல உள்ள அந்த சிபிஎஸ்சி வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ப்ராசஸ் சென்டர் தான். அவங்க அந்த ஹெச்ஓக்கே உள்ள எல்லாத்துக்கும் எல்லா ஆபீஸ் சர்வீஸ் எல்லாத்தையுமே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்கதான் பண்ணி இதான் வந்து இவங்களோடது. இந்த ப்ராசஸ் நம்ம அங்க வந்து ஃபினாக்கிள் பார்த்தோம், மெனு பேஸ்ல ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம் பாத்தீங்கன்னா மெனு வச்சுதான் ஒர்க் ஆகும். இந்த மெக்கமைஸ் எப்படி ஒர்க் ஆகும் பாத்தீங்கன்னா இமேஜ் ப்ராசஸிங், இதுக்கு பேர் வந்து இமேஜ் ப்ராசஸிங்ல ஒர்க் ஆகும். இந்த மெக்கமைஸ் சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகிற அந்த மெத்தட் பேர் பாத்தீங்கன்னா இமேஜ் ப்ராசஸிங். இதுல வந்து மூணு ஸ்டெப் இருக்கு, நாலு ஸ்டெப் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பேர் இசிஎம்எஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தென் ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி. நான் இசிஎம்எஸ்னா என்னன்னு சொல்றேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி. மூணாவது பாத்தீங்கன்னா குவாலிட்டி செக். மூணாவது பாத்தீங்கன்னா குவாலிட்டி செக் இல்ல குவாலிட்டி செக்கிங் வச்சுக்கோங்க. நாலாவது பாத்தீங்கன்னா அப்ரூவல். இப்ப ஒரு ப்ராசஸ் ஏதாவது நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்கமைஸ்ல இந்த நாலு ஸ்டெப்ல நடக்கும். இதே நீங்க ஃபினாக்கிள பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்ல பாத்தீங்கன்னா ஃபினாக்கள் இருக்கு பாத்தீங்களா, ஃபினாக்கள் நான் அப்பயே சொல்லிட்டேன், மெனு பேஸ்ட்ல ஒர்க் ஆகும். மெனு பேஸ்டு அது எப்படி ஒர்க் ஆகும்னா ரெண்டே ரெண்டு ஸ்டெப் தான் இருக்கும். செக்கர் மேக்கர், மேக்கர் செக்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மேக்கர் செக்கர் அப்படின்னு ரெண்டே ரெண்டு கான்செப்ட் தான் அதுல இருக்கும். ஒருத்தங்க என்ட்ரி போடுவாங்க, ஒருத்தங்க செக் பண்ணுவாங்க. அப்பதான் அது ஒரு டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். ஃபினாக்கில் பொறுத்த வரைக்கும் ஒரு டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் டிரான்சாக்ஷன் என்ன, ஒரு டெபாசிட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தங்க வராங்க டெபாசிட் போடுறாங்க அப்படின்னா அவர் பேர் தான் மேக்கர், டெபாசிட் போடுறவர் மேக்கர். அதை ஒருத்தர் வெரிஃபை பண்ண பாத்தீங்கன்னா அவர் பேர் செக்கர். இந்த மாதிரி கான்செப்ட்ல தான் ஃபினாக்கள் ஒர்க் ஆகும். ஆனா மெக்கமைஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாலு ஸ்டெப் இருக்கும், இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். இதுவும் மேக்கர் செக்கர் கான்செப்ட் தான், ஆனா நாலு இடத்துல வேற வேற ஆளுக்கு பயிலும். இப்போ இசிஎம்எஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டர்பிரைசஸ் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்டர்பிரைசஸ் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், என்டர்பிரைசஸ் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதுக்கு பேரு தான் இசிஎம்எஸ். ஆனா இந்த இசிஎம்எஸ் வந்து இப்ப நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம். முதல்ல என்ன பண்ணிட்டோம்னா எல்லா ப்ரொபோசல்ஸையும் நம்ம இசிஎம்எஸ் பண்ணுவோம். இசிஎம்எஸ்னா ஒண்ணும் இல்ல, ஒரு ப்ரொபோசல் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை ஸ்கேன் பண்ணுவோம். ஒரு ஸ்கேனர் வச்சு அதில் உள்ள ஒவ்வொரு பக்கத்தையும் ஸ்கேன் பண்ணுவோம். ஸ்கேன் பண்ணும்போது இது எதை என்ன பண்ணுவோம்னா அந்த மெக்கமைஸ்ல போய் அந்த நேம்ன்ற இடத்துல இந்த ஸ்கேன் பண்ண பக்கத்துல வந்து நேம் எடுத்து வச்சிருவோம். ஏஜ்னா ஏஜ், ரேட் ஆஃப் பர்த்னா ரேட் ஆஃப் பர்த், அப்படி வந்து என்ன பண்ணுவோம் டைப் பண்ணது பார்த்துல அதுவே என்ன பண்ணுவோம் இந்த ஸ்கேன் பண்ணதுல இருந்து அந்த ஃபார்ம் போய் ஃபில் பண்ணி வைக்கும். அதான் இசிஎம்எஸ். ஆனா இப்ப ரீசெண்டா என்ன சொல்லிட்டோம், அது நமக்கு நிறைய வேலை ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம தான் ஏகப்பட்ட பாலிசி போட்டுறோமே, ஒவ்வொரு லாகின் டேஸ்லயும் உங்களுக்கு நிறைய பாலிசி போட சொல்லுவாங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா இப்ப வந்து 20 லட்சத்துக்கு மேல உள்ள பாலிசிக்கு மட்டும்தான் இசிஎம்எஸ் பண்ணும். 20 லேக்ஸ் அண்ட் அபோவ், 20 லேக்ஸ் அண்ட் அபோவ் உள்ளது மட்டும்தான் இந்த இசிஎம்எஸ் பண்ணுவாங்க. இசிஎம்எஸ் பண்ணுவாங்க, மத்ததெல்லாம் இப்ப இசிஎம்எஸ் பண்றது இல்ல. முன்னாடி எந்த ப்ரொபோசல் 100 ரூபாய்க்கு ஒரு ப்ரொபோசல் போட்டாலும் அந்த ப்ரொபோசல் வந்து ஐ மீன் சம்மர்ஷியல் சொல்லதா இருந்தா மினிமம் வந்து பிஎல்ஏ இருந்தா 20,000, இதுனா 10,000. 20,000 ஒரு ப்ரொபோசல் வந்தாலும் இசிஎம்எஸ் பண்ணணும். ஆனா அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய ப்ரொபோசல் வந்து மெக்கமைஸ் ரொம்ப ஹேங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால இப்ப என்ன பண்றாங்க 20 லேக்ஸ் அண்ட் அபோவ் இருக்கிறது மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம் இசிஎம்எஸ் பண்ணுவோம், மத்ததெல்லாம் நம்மளே டேட்டா என்ட்ரி பண்ணுவோம். சோ இப்ப என்ன ஆகுது, 20 லேக்ஸ்க்கு மேல உள்ளதுன்னு வச்சுக்கோங்க, இசிஎம்எஸ் பண்ண உடனே அடுத்து டேட்டா என்ட்ரிக்கு வரும். டேட்டா என்ட்ரியில் நம்ம இசிஎம்எஸ் பண்ணதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அப்புறம் அதை குவாலிட்டி செக் பொறுத்த பண்ணுவாங்க. இந்த குவாலிட்டி செக் அப்படின்ற இடத்துல யார் குவாலிட்டி செக்கரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் தான் இருப்பாங்க. அக்கௌண்டன்ட் ஆர் ஏபிஎம் அக்கௌண்ட்ஸ், அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டர் அக்கௌண்ட்ஸ் பிரான்ச் இருக்கும் ஹெச்ஓல, அவங்க தான் யாரா இருப்பாங்கன்னா ஜென்ரலா குவாலிட்டி செக்கரா இருப்பாங்க. ஒருவேளை இவங்க யாருமேலாம் ஒரு ஏபிஎம், இனி ஒரு ஏபிஎம் இருப்பாங்க, பட் ஜென்ரலா அக்கௌண்டன்ட் ஆர் ஏபிஎம் அக்கௌண்ட்ஸ் அவங்க தான் வந்து குவாலிட்டி செக்கரா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க இந்த இசிஎம்எஸ்ல பண்ணதை டேட்டா என்ட்ரி கரெக்டா இருக்கான்னு பார்ப்பாங்க. டேட்டா என்ட்ரி எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிருக்காங்க இந்த குவாலிட்டி செக்கர் பார்ப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் கரெக்டா இருக்கான்றது அப்ரூவல் செக் பண்ணுவார். அப்ரூவர் இவர் பேரு, அப்ரூவல் பண்றவர் பேரு அப்ரூவர். இவர் யாரா இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிளி போஸ்ட் மாஸ்டரா தான் இருப்பாரு. சில பெரிய ஹெச்ஓல என்ன பண்ணுவாங்கன்னா டிபிஎம் இருந்தாங்கன்னா டிபிஎம் இருப்பாங்க, இல்ல ஏபிஎம் இருந்தாங்கன்னா ஏபிஎம் இருப்பாங்க. அது அந்த ஹெச்ஓட பொறுத்து உண்டு. பட் ஜென்ரலா அப்ரூவல் யாருன்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டர். இவர் அப்ரூவ் பண்ணுவார். இவர் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த பாலிசியே கம்ப்ளீட் ஆகும். இது வந்து பாலிசிக்கு ப்ரொபோசல் விட லோனா இருக்கட்டும், முதல் லோன் வருதா இசிஎம்எஸ் பண்ணுவாங்க, டேட்டா என்ட்ரிக்கு வரும், குவாலிட்டி செக் பண்ணுவாங்க, அப்ரூவல் பண்ணுவாங்க, மெச்சூரிட்டி ஆகுதா டேட்டா என்ட்ரி பண்ணுவாங்க, இசிஎம்எஸ் பண்ணி டேட்டா என்ட்ரி பண்ணுவாங்க, குவாலிட்டி செக் பண்ணுவாங்க, அப்ரூவல். இதுதான் இந்த மெக்கமைஸ் சாஃப்ட்வேரோட ப்ரொசீஜர், ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி பண்றாங்கன்னு சொல்லி பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா எஃப்எஸ்ஐல உள்ளது, கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன்ல உள்ளது. இதுல இவ்வளவுதான் இப்போதைக்கு இருக்கும். இதுல நமக்கு மெயினா முன்னாடி விட இப்ப என்ன பெட்டர்னா கடைசி உள்ளது வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் சேல் சர்வீஸ், அது வந்து நமக்கு நல்லா இருக்கும். முன்னாடி நம்ம ஒரு லோனோ லோனு மெச்சூரிட்டி இதெல்லாம் போட்டின்னு வச்சிங்கன்னா ரொம்ப நாள் டைம் ஆகும். ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சீக்கிரமா ப்ராசஸ் பண்றோம். அதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன் உள்ள மெக்கமைஸ் சாஃப்ட்வேர் தான். ஸோ நம்ம இமீடியட்டாவே அந்த வேலைகள்லாம் செஞ்சு முடிக்க முடியுது.
ஓகேவா? சோ இதோட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரெண்டு நான் இன்னைக்கு ரெண்டு செக்மெண்ட் பாத்திருக்கோம். சோ டோட்டலா நம்ம நாலு செக்மெண்ட் பாத்திருக்கோம். என்னெல்லாம் பாத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஎம், என்ஐ, அப்புறம் டிசிஎஃப், இப்ப பாத்திருக்கிறது எஃப்எஸ்ஐ. ஓகே, இது வந்து டிசிஎஃப், இப்ப எஃப்எஸ்ஐ பாத்திருக்கோம். இந்த எஃப்எஸ்ஐல ரெண்டா பாத்திருக்கோம், ஒன்னு வந்து சிபிஎஸ் இன்னொன்னு சிஐஎஸ். ஓகேவா? சோ மொத்தம் இதோட நாலு செக்மெண்ட் பார்த்துருக்கோம். இதுலதான் கொஞ்சம் நிறைய டேர்ம்ஸ் உங்களுக்கு வரும், இந்த எஃப்எஸ்ஐடியும் சிபிஎஸ்ஐயும். சோ அது சம்பந்தமா உள்ளது என்ன, அந்த எஸ்பி ஆர்டர், அது எல்லாமே கொஞ்சம் பார்த்து கோத்ரூ பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க போடுங்க, நாங்க அதை என்னன்னு பண்றோம். சோ உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். இந்த போஸ்ட்மேன் டு பிஏ எக்ஸாம் கிடைச்சிட்டாங்க. சோ தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த ரெண்டு செக்மெண்ட்டோ இல்ல மீதியோட எல்லா செக்மெண்ட்டையும் முடிக்கிற மாதிரி பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி.